ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் வந்துருக்கேன் பாருங்க. ஈவினிங் வந்து இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு இயற்கை ஃபுல்லாக இந்த சைடு கூட வைக்காது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். கெட்ட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை பஸ் அதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் போகும், மற்றபடி போகாது, யாரும் வர முடியாது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு போட்டாங்க, கார்டு வாங்கினாங்க மட்டும் ஆதார் கார்டு கொடுத்தவங்க மட்டும்தான் வாக்கிங் போகணும், மிச்சவங்களாம் போக முடியாது. இன்னும் எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக கிளிகள் இருக்கு. கிளி சத்தத்தை பாருங்க, ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்கு. சத்தத்துக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என்ன அருமையான ஒரு மைனா சத்தம். Thank you.
கடவுள் வந்து இயற்கையிலே இந்த பறவைகளுக்கெல்லாம் அருமையான ஒரு குரலை கொடுத்துருக்காங்க. அந்த என்ன ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பறவைகள் நாய்க்கு சாப்பாடு இல்லை, அதனால் கிளிக்கு வச்ச சாப்பாடும் ஏறி சாப்பிடும். பாவம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் நிறைய இருக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் வந்து உணவு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு வேலையும் வந்து எல்லா நாய்க்கும் சாப்பாடு போடுவாங்க. கிளிகள் நிறைய இருக்கு, ஏராளமான கிளிகள்.
வந்து கார் வந்து நிறைய உள்ளே வந்து குறிப்பிட்ட நேரம் விடுவாங்க. அந்த நேரம் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நான் பேச முடியல, ஒரே சத்தமாக இருக்கலையே, நான் அமைதியாக இருக்கேன். காலையில் 5 மணிக்கு வந்து பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்கும். என்ன சத்தம்னா ஈட்டு, இது எல்லாமே இருக்கு. காக்கா, புறா, மயில், கழுகு, இது இல்லாத பறவைகளே கிடையாது. கிளி சத்தத்தை கேட்கலாமா? இது அணில் சத்தம். இந்த மரத்தில் நிறைய கிளிகள் இருந்து பார்க்கலாம். ரெண்டு பக்கம் பாருங்க, மேலே ரெண்டு பக்கம் இப்போ பாருங்க, நாய் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு நாய் வந்து போகிற வர வண்டியெல்லாம் துரத்திச்சு, என்னையும் பார்த்து வந்து பயந்து வருது. இதான் பெரிய பிரச்சனைக்கு. நாய் தொந்தரவு தான் நிறைய இருக்கும், திடீர்னு நாயெல்லாம் ஓடி வரும்.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. மைனா சத்தம், பேசவே முடியல, தொடர்ந்து கண்டினியூ ஏகப்பட்ட ஆகும், பேசவே முடியல, சுத்தமாக பேச முடியல. இப்போ தான் வந்து ஓரளவு வந்து பேச முடியுது. அப்படி வந்து காற்று வந்து சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இதாக இருக்கும். ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா காற்று அப்படியே சிலு 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 சிலுன்னு வரும், சூப்பராக இருக்குது. இது அருமையான ஒரு காற்று. அப்படி இருந்தால் நம்ம பேசுகிறது வந்து கேட்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது வந்து கேட்கல, எனக்கு ஒரே இருந்தது. இப்போ என்னடானா வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, குறிப்பிட்ட டைம் தானே, அதனால் இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போது வேலைக்கு உள்ளே வந்தவங்க மட்டும் போவாங்க, மற்றபடி வெளியிலேருந்து அலோடு கிடையாது. இந்த இடத்த விட்டு வெளியில் போகவே மனசு வராது, ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா காற்று குளிர் பிரதேசத்தில் வரவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வயக்காடு இருக்கனால கடும் குளிராக இருக்கும். வெயிலில் 12 மணி 1 மணிக்கு வந்து உட்காந்துக்கலாம் வெயிலில், மற்ற கடும் குளிராக இருக்கும். குட்டி நாய் குட்டி நாய்
வீடு பாருங்க. இது ரெண்டு மைனா உட்காந்துருக்கு.